ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இந்திய மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானார்கள். இந்த அடக்குமுறைக்கு எதிராக பல விடுதலை வீரர்கள் புரட்சி குரலாய் ஒலித்தனர். அவர்களில் ஒருவர்தான் பத்ரிதத் பாண்டே. 1882 உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் பிறந்த இவர் அங்குள்ள மலைப்பகுதியில் நடைமுறையில் இருந்த கூலி பேக்கார் முறையை தனது தளராத போராட்டத்தால் நீக்கினார். இந்த கொடுமையான நடைமுறையை நீக்கியதற்காக பத்ரிதத் பாண்டே குமோன் கேசரி என அன்புடன் அழைக்கப்பட்டார். விடுதலை போராட்டம் உச்சத்தில் இருந்தப்போ போராட்ட வீரர்கள் உள்ளூர் பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆட்சிக்கு மக்களை அணி திரட்டினாங்க. எங்கள் குமோன் பகுதியில் ஆங்கிலேய அரசு மோசமான கூலி பேகார் அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. இந்த சட்டப்படி எங்கள் ஊர் மக்கள் வெள்ளக்காரங்களுக்கு சுமை தூக்கியாக இருந்து கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது. வீட்டு வேலையில் இருந்து எல்லா வேலையும் வாங்கிட்டு அதுக்கு ஒரு சன்மானமும் தரமாட்டாங்க. இந்த கொடுமைக்கு எதிராக பத்ரிதத் பாண்டே, மோகன் சிங் மேத்தா, ஹர்கோவிந்த் பந்த், ராம்லால் ஷா இவங்க தலைமையில் பலரும் போராட ஆரம்பித்தாங்க. 1921 பத்ரிதத் சரையுனதியில் நின்று அந்த தண்ணியை கையில் எடுத்து இந்த சட்டத்தை நீக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு ஆவேசமாக சபதம் எடுத்தார். அதே வருஷம் உத்ராயணி பண்டிகையப்போ சுமார் 50,000 மக்களை திரட்டி ரத்தமுள்ள புரட்சியை நடத்தினார். அந்த சட்டமும் சரையு நதி வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. बहुत काम कराए जाते थे, इवन आपके घरेलू काम भी उनके द्वारा, उसका मेहनताना उनको बिल्कुल भी नहीं मिलता था. तब हमारे उस समय के जो क्रांतिकारी थे उनमें श्री कुमाऊँ के श्री बद्रीदत्त पांडे जी, मोहन सिंह मेहता जी, हरगोविंद पंत जी और रामलाल शाह जी समेत अनेक आंदोलनकारी इस लड़ाई में, इस मुहिम में थे. तो उन्होंने सरयू तट पर सन 1921 में बागनाथ को साक्षी मानकर हाथ में जल लेकर शपथ ली थी कि हम जब तक इस काले कानून को यहाँ से नहीं दूर करेंगे, हटाएंगे, तब तक हम चैन से नहीं बैठेंगे. तो उत्तरायणी पर्व में 1921 उत्तरायणी पर्व में कम से कम 40-50 हज़ार का एक जन समुदाय यहाँ पर था. जन समूह ने उस रक्तहीन क्रांति का यहाँ पर नेतृत्व किया और जो उस कानून की जो बहिया थी, जो रजिस्टर थे, उनको सरयू नदी में प्रवाहित किया. 1919 ஜாலியன்வாலாபாக் படுகொலை, ரோலோட் சட்டம், இப்படி அடுத்தடுத்து பல அடக்குமுறைகளை ஆங்கிலேய அரசாங்கம் கொண்டாந்துச்சு. இதுக்கு எதிராக காந்திஜி தலைமையில் உத்தரகாண்டில் பெரிய ஊர்வலம் நடந்துச்சு. இதிலேயே மிதவாதிங்க தீவிரவாதிங்கன்னு ரெண்டு பிரிவு இருந்துச்சு. இதில் தீவிரவாதிங்க பிரிவு பொதுமக்கள்கிட்ட போய் ஒடுக்குமுறைக்கு எதிராக தீவிர பரப்புரை செஞ்சாங்க. இவங்க 1919 முத்துலையாமை இயக்கத்தை முன்னெடுத்து நாட்டோட விடுதலை போராட்டத்தில் முக்கிய முகமாக மாறினாங்க. जो वो थे काश्तकार, इन्होंने पटवारी को खाजा देना बंद कर दिया. हम नहीं देंगे खाजा, 1919 हम खाजा नहीं देंगे. दूसरा, जब पटवारियों का खाजा बंद हुआ तब थोकदारों को लगा कि अब हमें कहीं ना कहीं स्वतंत्रता के आंदोलन में जुड़ना होगा. ठीक है, हम अंग्रेजों के थोकदार हैं, लेकिन हमें जुड़ना होगा. ஆங்கிலேயர்கள் தங்களது உடைமைகளை உள்ளூர் மலைவாழ் மக்களை வைத்து சுமந்து செல்லும் கூலி பேகார் என்ற நடைமுறைக்கு எதிராக மக்களை திரட்டினார் பத்ரிதத். ஒரு போராட்ட கூட்டம் பத்ரிதத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டது. அதை கலைக்க ஆங்கிலேய அரசு காவல்துறைக்கு துப்பாக்கிச்சூடு நடத்த அனுமதி வழங்கியது. ஆனால் சுமார் 50,000 மேல் மக்கள் திரண்டதால் காவல்துறை அச்சப்பட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தவில்லை. காவல்துறை துணை ஆணையர் பத்ரிதத்தை அழைத்து மிரட்டினார். ஆனால் பத்ரிதத் பின்வாங்கவே இல்லை. காவல்துறை துணை ஆணையர் எங்கள் தாத்தா பத்ரிதத்திட்ட வந்து ஆங்கிலேய அரசோட அதிகாரத்தை பற்றி சொல்லி மிரட்டினார். அரசாங்கத்தால் என்ன தண்டனை வேணாலும் தர முடியும்னு சொன்னார். அதுக்கு எங்கள் தாத்தா, நீங்கள் கைது பண்ணுங்க, சுடுங்க, தூக்கில் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் என் வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. போராட்டம் நடந்த பாகேஸ்வர் பகுதியிலிருந்து விடிய காலை 3 மணிக்குள்ளே காலி பண்ணிட்டு எல்லாரும் போயிடணும்னு அரசு உத்தரவு போட்டாங்க. இந்த உத்தரவை எடுத்துட்டு மக்கள்கிட்ட வந்த பாண்டே அடக்குமுறையில் இருந்து வெளியேறணுமா, இல்லை அரசாங்கத்தோட மிரட்டலுக்கு பயந்து போயிடலாமான்னு முடிவு பண்ணுங்கன்னு சொன்னார். நாங்கள் உங்கள் கூட தைரியமாக நிற்கிறோம்னு மக்கள் உறுதியாக சொன்னாங்க. கூலிமுறைக்கு பயன்படுத்தின ரெஜிஸ்டர் புத்தகத்தை கிழித்து சரையு நதியில் தூக்கி போட்டாங்க. நதிக்கரையில் திரண்டு நின்ற மக்களை பார்த்து பாண்டே, இனி என்ன நடந்தாலும் சரி அரசோட கூலிமுறைக்கு மக்கள் அடிப்பணிய மாட்டாங்கன்னு சொல்லி உத்தரவை கிழிச்சு போட்டார். மக்களும் ஒன்று சேர்ந்து அரசோட உத்தரவை கிழிச்சு நதியில் தூக்கி போட்டாங்க. कि मैं 3 बजे तक यहां से चला जाऊं. अगर तुम कूली देना चाहते हो
तो मैं चला जाऊंगा, अगर तुम कुली नहीं दोगे तो मैं यहीं रहूंगा, मेरी लाश जाएगी। जनता ने उनसे कहा कि हम आपके साथ हैं, हम कुली नहीं देंगे। सांकेतिक तौर पे इन पटवारियों ने वहां पे अपने रजिस्टर फाड़ के गंगा में प्रवाह कर दिए। पांडे जी ने भी वहां एकत्रित जनसमूह से कहा कि आप पवित्र सरयू के किनारे हैं, यहाँ प्राचीन बागनाथ का मंदिर है, उत्तरायणी का पावन पर्व है, आप आज गंगा के जल को हाथ में लेके शपथ खाएं कि चाहे कुछ भी हो जाए आज से कुली नहीं देंगे। जनता ने ऐसा ही किया। जो पांडे जी के पास आदेश था 3 बजे तक बागेश्वर छोड़ने का, उसको भी फाड़ के वहीं गंगा में प्रवाहित कर दिया। மக்கள் போராளி பத்ரிதத் பாண்டேக்கு 2 தங்க பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த பதக்கங்களை 1962 சீன போர் நிதிக்காக வழங்கினார். கூலி பேகார் முறையை ஒழித்த இவருக்கு குமோன் கேசரி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இந்த போராட்டத்தை ரத்தமில்லா புரட்சி என அண்ணல் காந்தி பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். தனது யங் இந்தியா இதழிலும் இது குறித்து காந்தி எழுதியுள்ளார்.